வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர் இந்த உடலில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோன்னு தமிழகம் முழுவதும் நாளை முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுகிறது இந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்குலர் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்திக்குறிப்பு சரிங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே அந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க மேலே செக் பண்ணிக்கோங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட கலெக்டர் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகாட்டு நிறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு ஓமைக்ரான் வைரஸ் பரவி வரும் நிலையில் பள்ளிகள் இயங்குவது குறித்து பின்வரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அனைத்து பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது எனினும் ஆசிரியர்கள் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது ஸோ பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஏடு வந்து ட்ரைனிங் போவாங்க அங்கே இருக்கக்கூடிய கைடு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல்ஸு எல்கேஜி யூகேஜி இந்த வகுப்புகள் வந்து ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள அரசின் நிலையான வழிகாட்டு நிறுவனங்களை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒரு வகுப்புறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மாணவர்கள் மட்டுமே கொண்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் வழக்கம் போல் அவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் கோவிட் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் முகக்கவசம் அணிதல் சோப்பு கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் வந்து சொல்லியிருந்தாங்க மேற்கொண்ட நடைமுறைகளை அனைத்து பள்ளிகளும் தவறாமல் கடைபிடிக்க தக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொண்ட நெறிமுறைகளை பின்பற்றாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வர ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பானவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுது ஸோ அதுக்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே போல பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களிலேயுமே வந்து அந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுவாங்க அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ என்ன பண்ண இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணவநாசம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும் நன்றி